வணக்கம் நண்பர்களே, இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கூட்டு வட்டி கணக்கோட மூணாவது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம குறிப்பிட்ட அரையாண்டுக்கு ஒரு முறை, அதாவது இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸு. இதுக்கு முன்னாடி நம்ம இரண்டு ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படி வந்து கணக்கிட்டோம். அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படிங்கிற முறையில் எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் போடுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பட் இந்த கணக்கில் நம்ம எப்படி அரையாண்டுக்கு ஒரு முறை சம்மை வந்து சால்வ் பண்ணுறது, கொஸ்டின்ல அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி அதை சால்வ் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க சமக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு விதமான முறை இருக்குது. அரையாண்டுக்கு ஒரு முறைக்கு நம்ம வரும்பொழுது ஒரு ரெண்டு விதமான மெத்தட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ரெண்டு மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறப்ப கணக்கில் போடுவோம். அப்போ உங்களுக்கு அதை பற்றி சுலபமாக புரியும். வாங்க அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இப்படி அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டுட்டால் இதனோட விளக்கம் என்ன அப்படின்னம்னா, எப்பயுமே ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடப்படுவாங்க. இப்போ வட்டி கணக்கிடப்படுறாங்கன்னா ஒரு ஆண்டில் தான் அதனுடைய டோட்டல் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஃபைனான்ஸில் பார்த்தோம்னா, இப்போ வந்து ஏப்ரல் தான் அவங்க சொல்லுவாங்க ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்ரல் மந்தில் தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இப்படி வந்து ஒரு ஆண்டுக்கு முறை தான் கணக்கிட்டு பண்ணுவாங்க. சப்போஸ் அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கொடுக்கப்பட்ட விகிதம் இருக்குல்ல, இப்போ ஒரு 10%னு கொடுக்குறாங்கன்னா அந்த 10% நம்ம ரெண்டால் வகுத்துக்கணும். அதாவது ஒரு ஆண்டுக்கு தான் 10%ங்க. அழைச்சிருவோம். ஒரு ஆண்டுக்கு தான் 10%ங்கிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டா அப்படின்னு. சப்போஸ் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டா அப்படின்னா இது ரெண்டால் வகுத்துக்கணும். ஏன் அப்படி வகுத்துக்கிறோம்னா, நம்ம ரெண்டு முறை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ரெண்டு முறை கண்டுபிடிக்கிறோம், குழப்பம் வேணால் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். அப்போ என்னென்னா 5 வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு விஷயம். அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உடனே பர்சன்டேஜை ரெண்டால் வகுத்துருங்க. வகுத்து கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் நம்ம போட போகிறோம். இந்த 10 எடுத்துக்க போகிறதில்ல, இப்போ 5% நம்ம கிடச்சிது பார்த்தீங்களா, அதை தான் எடுத்துக்க போகிறோம். அடுத்து ரெண்டாவது என்ன விஷயம்னா, முதல்ல 3 ஆண்டுகள் கொடுத்தா 3 டைம் பண்ணுவோம், 2 ஆண்டுகள் கொடுத்தா 2 டைம் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை என்ன பண்ண போகிறோம்னா அதே மெத்தட் தான், ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 6 மாதத்துக்கு 1 டைம் நம்ம பண்ண போகிறோம். அப்போ 1 வருடத்திற்கு அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1 வருடத்தில் 2 அரையாண்டு இருக்குதுன்னு பொருத்தம். உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம பேசிக் சம்மிலே பார்த்துருப்போம். ஒரு ஆண்டில் எத்தனை காலாண்டு இருக்குது, எத்தனை அரையாண்டு அப்படின்னு. அப்போ 2 6 மாதங்கள் சேர்ந்தது தான் 12 மாதங்கள், அதாவது 1 வருடம். அப்போ 2 அரையாண்டு, 1 வருடத்தில் 2 அரையாண்டு இருக்கும். நம்ம சம்குள்ளே போய் போடும்போது உங்களுக்கு வந்து புரியும். இதை ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. 1% நீங்கள் 2 வகுத்து தான் ஆகணும். 2வது ஆண்டு அரையாண்டு எப்படி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். வாங்க இந்த சம் போட்டு பார்ப்போம். அதாவது 8000 ஆண்டு வட்டியில் ஒரு ஆண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் வட்டியை கணக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கொடுத்துட்டாங்க இவங்க 1 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க நம்மக்கிட்ட. என்ன சொல்லிட்டாங்க? 1 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படின்னு கொஸ்டினில் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கோம், கொடுக்கப்பட்ட பர்சன்டேஜை ரெண்டால் வகுங்க. இப்போ 10% கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டால் வகுத்தால் நமக்கு 5% கிடைக்கும். அப்போ நம்ம மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5% அப்படிங்கிறத நம்ம எடுத்து சம் போட போகிறோம். ஓகேங்களா? அப்போ 5% தான் வைக்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறப்ப 1 ஆண்டில் எத்தனை அரையாண்டு இருக்குது, 2 அரையாண்டு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2. அப்போ 2 முறை நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ நம்ம எப்படி வந்து தனி வட்டியில் 2 ஆண்டு கேட்டாங்கன்னா போடுவோமோ அதே மெத்தடில் தான் போட போகிறோம். இந்த 5% வச்சு, அதாவது இந்த அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறத நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம், 2 ஆண்டு ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம். பர்சன்டேஜை கழிச்சும் ஆண்டை வச்சும் போட போகிறோம். வாங்க போகலாம். அப்போ வந்து நம்ம 1 ஆண்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, கொடுக்கப்பட்ட அசல், 1 ஆண்டு இல்லை 1 அரையாண்டு, கொடுக்கப்பட்ட அசலை வச்சு போடுவோம். கொடுக்கப்பட்ட அசல் எவ்வளோனா 8000 இருக்குது. இன்ட்டு தப்பி தவிர இந்த 10% போட்டுறாதீங்க. நம்ம போன டைம் என்ன கண்டுபிடிச்சோம், 5% அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்ல, அந்த 5% வச்சு தான் கணக்கு போட போகிறோம். 5% போட்டுங்க,
கீழே 100. இப்போ நம்ம அடித்தோம்னா நமக்கு வருது 540. அப்போ 400 கிடைக்குது. நம்ம ரெண்டாவது ஆண்டுக்கு என்ன பண்ணுவோன்றது நமக்கு பேசிக்காக தெரியும். இரண்டாவது ஆண்டுக்கு கணக்கிடுற மாதிரி தான் இரண்டாவது அரையாண்டுக்கும் கணக்கிட போகிறோம். அப்போ கணக்கிட போகிறப்ப இந்த ரெண்டாவதாக கண்டுபிடிச்ச 400 வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 5 போட்டுக்கணும், மறந்தாதீங்க. 10 போட்டிங்கன்னா விட வராது. அப்போ 520 அப்படின்னு வரும். நமக்கு 2 ஆண்டுகளுக்கு நம்ம என்ன மெத்தேடு பண்ணுமோ அதே தான் இந்த அரையாண்டு மெத்தேட்லேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். 2 டைம் வந்துருச்சு, என்ன பண்ணுவோம், மேலே இருக்கக்கூடியதை 2 பெருக்குவோம், ஓகேங்களா. அதேமாரி கீழே இருக்கக்கூடியதை என்ன பண்ணுவோம், 1 பெருக்குவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ மேலே இருக்கிறத பெருக்கா நமக்கு 800 வரும், கீழே இருக்கிறத பண்ணால் நமக்கு 20 சொல்லி வரும். இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டையும் கூட்டணும். இப்படி தான் நான் சம் போட்டிருக்கோம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்படி கூட்டும்போது நமக்கு 820 சொல்லி வருது. 820 தான் நமக்கான விடயம், ஓகேங்களா. அப்போ வந்து கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்குது, 820 கிடைக்குது. அதேமாரி தனி வட்டியில் மோஸ்ட்லி அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற சம்மே வராது, வராதுன்னு இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்டுட்டாலே நீங்கள் கூட்டு வட்டி கணக்கு அதை வந்து சிம்பிளாக நீங்கள் எடுத்து கூட்டு வட்டி மாதிரி மெத்தடில் போட்டுருங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு டைம் நம்ம வந்து விளக்குறேன் உங்களுக்கு. அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க, 1 1.5 ஆண்டு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 2 அரையாண்டு இருக்குது. ஸோ நம்ம 2 முறை கணக்கீடு பண்ணணும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், கொடுக்கப்பட்ட எத்தனை பர்சன்ட் வட்டி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வட்டியை நம்ம 2 வகுத்துக்கணும். அதாவது வட்டி எப்பையும் கொடுக்கும்போது அரையாண்டுக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, 1 அப்படின்னு சொல்லி தான் வட்டி வரும். அந்த 1 2 அரையாண்டு இருக்கிறனால நம்ம 2 வகுத்துக்கிறோம். அப்படி வகுக்கும்போது நமக்கு 5 கிடைக்குது. நம்ம ஃபஸ்ட் ஆண்டு எப்போ என்ன பண்ணுவோம், கொடுக்கப்பட்ட அசல் அப்படியே எடுத்து இந்த 5% போட்டு ஒரு நமக்கு ஒரு சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 400 கிடைக்குது. ரெண்டாவது அரையாண்டு கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், அந்த 400 எடுத்து 5 போட்டு மறுபடியும் நம்ம சால்வ், நமக்கு 20 கிடைக்குது. ஸோ 2 டைம் கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கே தெரியும், மேலே 1 இருக்கிற இடத்துல 2 பெருக்கணும், கீழே 1 பெருக்கணும், 2 கூட்டணும், விடை வந்துடும். ஸோ அப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்கோம். நமக்கு சரியான விடை வந்துருச்சு, அதாவது 820 அப்படிங்க தான் இதுக்கான சரியான விடை. புரிஞ்சுதுங்களா? புரியலை அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதுன்னா கூட கமெண்ட் பண்ண வேணாம், புரியலைன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் வேணால் அடுத்த சம் உங்களுக்கு அடுத்த சம் நடத்துகிறப்ப நான் உங்களுக்கு சேர்த்து இதை வந்து நடத்திடுறேன், ஓகேவா. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சம்மை போய் பார்ப்போம். அசல் ரூ 5000 ஆண்டு வட்டி வீதம் 4%, என் இஸ் ஈக்குவல் டு 1.5, அதாவது 1/2 அப்படின்னா 1.5 அப்படின்னு அர்த்தம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில், அதாவது கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ சம் இப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அரையாண்டுன்னு கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் யோசிங்க. மொதல் மெத்தேடு கொடுக்கப்பட்ட பர்சன்டேஜை 2 வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது 4/2 அப்போ 2 கிடச்சிது. அப்போ நம்ம 2 வச்சு தான் சம்மை போட போகிறோம், 4 நீங்கள் மறந்துடுங்க. அடுத்தது 1.5 கொடுத்துட்டாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறைனா 1.5 எத்தனை அரையாண்டு இருக்குது யோசிங்க, 3 அரையாண்டு இருக்குது. அதாவது 1 2 அரையாண்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 1 அரையாண்டு இருக்கிறப்ப நம்ம 3 முறை கால்குலேட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படி 3 ஒரு முறை சம்ம போடுவோம், அதே மாதிரி தான் இந்த சம்மையும் போட போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி சம் போட போகிறோன்னு. இப்போ நம்ம 2% வச்சு தான் சம் போட போகிறோம். முதல்ல என்ன பண்ணுவோம்னா, முதல்ல 1 போடுவோம். அப்படி போடுறப்ப நம்ம என்ன பண்ணால், கொடுக்கப்பட்ட அசலை வச்சு போடுவோம். அப்போ கொடுக்கப்பட்ட அசல் எவ்வளோ, நமக்கு 5000 கொடுத்துருக்காங்க. எந்த மதிப்பு எடுத்துப்போம், 2% தான் நம்ம எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறந்து தப்பித்தவே 4% எடுத்தால் விட வராது. அப்போ அடித்து போடும்போது நமக்கு 2 10 100 கிடைக்குது. ஓகே 100 வச்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து போடுவோம், 2வது அரையாண்டுக்கு கண்டுபிடிப்போம். 2வது அரையாண்டுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 100, அந்த 100 கொண்டாந்து போடுவோம். 100 × 2/100 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 2 சொல்லி கிடைக்குது. ஆனால் நம்ம 3வது முறையாக ஒன்று கண்டுபிடிக்கணும், ஏன்னா 3 அரையாண்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ 2 நம்ம அப்படியே வச்சுக்குவோம். நம்ம பேசிக்காக 3 கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், 3 கணக்கில் நல்லா பார்த்துருப்போம். கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, சூப்பராக புரியுது ப்ரோ அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கமெண்ட் பார்த்தோன்னே. இப்போ வந்து 3 என்ன பண்ணுவோம்னா, மேலே 3 பெருக்குவோம்,
ரெண்டாவதாக இருக்கிறதையும் மூணால் பெருக்குவோம். இதான் மெத்தேடு. இரண்டு ஆண்டுகள் கேட்டாங்கன்னா மேலே ரெண்டால் பெருக்கிடுவோம். மூன்று ஆண்டுகள் கொடுத்தா ரெண்டு இதை நம்ம மூணால் பெருக்குவோம். அப்படி பெருக்கும்போது நமக்கு 300 அப்படின்னு கிடைக்கிது, இங்கே 6 கிடைக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்களா, 300 கிடைக்குது, இன்னொன்று 6 கிடைக்குது. ஒரு நிமிஷம் நான் என்னை எழுதி வச்சுக்கிறேன், ஏன்னா அடுத்த பக்கத்தில் போடுறப்ப நமக்கு தெரியாது. ஒரு இது வந்து 300 அப்படின்னு கிடைக்குது, 6 கிடைக்குது. வாங்க நம்ம மூணாவது ஆண்டுக்கு போய் கண்டுபிடிப்போம். மூணாவது ஆண்டு கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டை வச்சு தான் மூணாவது ஆண்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மூணாவது ஆண்டு கண்டுபிடிக்கும்போது நம்ம அசலாக என்ன எடுத்துக்குவோம், 2 × 2/100 அப்படின்னு இருக்கும். நம்ம படித்து போட்டால் எவ்வளோ வரும், 2 × 4 இருக்குது, அப்படி அடிக்கும்போது 5 × 50 = 25 வரும். அப்போ 1/25 வந்துருச்சே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம நான் வந்து உங்களுக்கு வகுத்தே காட்டிடுறேன். ஏன்னா நம்ம டக்கு நிறையா சமயம் அப்படி போட்டுட்டு போயிடுறேன். 1/25 வகுக்க போகிறோம். அப்போ புள்ளி வச்சு 1 0 சேர்த்தனப்போ பண்ண முடியல. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், இன்னொரு 0 சேர்த்துவோம். அப்போ மேலேயும் 1 0 சேர்த்துக்கிட்டு கீழே 1 0 சேர்த்துவோம். அப்படி சேர்த்தும் போது நமக்கு 4 வருது. அப்போ இதுக்கான விடையாக நமக்கு என்ன கிடைக்குது, 0.04, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். நம்ம மூணாவதாக இருக்கிறது எப்பயும் ஒன்றால் பெருக்குவோம். ஸோ அந்த டைம் நம்ம பெருக்க வேணாம், எப்படின்னு போட்டுருவோம். நமக்கு ஆல்ரெடி முதல் ஆண்டுக்கு எவ்வளோ கிடைக்குது, முதல் ஆண்டில் நமக்கு 300 கிடைச்சிது, இரண்டாவது ஆண்டில் பெருக்கும்போது நமக்கு 6 கிடைச்சிது, மூணாவது ஆண்டில் என்ன கிடைக்குது, 0.4 கிடைக்குது. இது எல்லாத்தையும் தான் நம்ம கூட்ட போகிறோம். என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். அப்படி கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 306.4 அப்படிங்கிறது தான் நமக்கான விடை. ஓகேங்களா, 306.4 இருக்கா, அதாவது புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்ததுனால் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க தேவையில்ல. இது பேசிக்க நம்ம எப்பயும் பார்க்குறது, நான் வகுத்து காட்டணுங்கிறத உங்களுக்கு அப்படி காட்டினேன். ஓகேங்களா, அப்போ 306.04 அப்படிங்கிறத இதுக்கான சரியான விடை. சம் புரிஞ்சு தான் அதை புரியலாம், இன்னொரு டைம் நான் வந்து உங்களுக்கு விளக்குறேன். அதாவது என்னென்னா, முதல்ல கொடுக்கப்பட்டதை பாருங்கள், கொஷினை அரையாண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அரையாண்டுக்கு தான். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வட்டி வீதத்தை ரெண்டால் வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது நமக்கு 2 கிடைக்குது. அதுக்கடுத்து ஆண்டு என்னென்னு பார்க்குறோம். ஆண்டு நமக்கு 1.5 கொடுத்துருக்காங்க, 1.5 நமக்கு 3.5 இருக்குது. ஸோ அதுவும் முடிஞ்சது. அடுத்து நம்ம என்னென்னா, 3 கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. முதல் முறை கண்டுபிடிக்கும் போது கொடுக்கப்பட்ட அசலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், நமக்கு 100 கிடைக்குது. ரெண்டாவதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 100 அசலை வச்சு கண்டுபிடிக்கிறோம், அதாவது நம்ம கண்டுபிடிச்ச அசலை வச்சே கண்டுபிடிக்கிறோம், நமக்கு 2 கிடைக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம பெருக்கும்போது மூணால் பெருக்கணும் ஆக்சுவலி. அப்படி மூணால் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னம்னா, 306.306 வருது. அதன் பிறகு மூணாவது ஆண்டை கண்டுபிடிச்சு நம்ம 0.4 அப்படின்னு கிடைக்குது. அப்படி நம்ம கிடைக்கும்போது 306.4 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் 1000 ஆண்டு வட்டி வீதம் 10% 18 கூட்டு வட்டி காண்மின்னு கேட்குறாங்க. இது என்ன மாதத்தில் கொடுத்துட்டாங்க, ஈஸி தான், வேறு ஒன்றும் மேட்டர்லாம் இல்லை. ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம், நம்ம வட்டி வீதத்தை என்ன பண்ணுவோம், 2 வகுக்கணும். ஓகேங்களா, அப்போ 10/2 அப்படின்னு பண்ணுறப்ப நமக்கு 5 கிடைக்குது. அப்போ அந்த 5% வச்சு தான் நம்ம எல்லா சமமும் போட போகிறோம். அடுத்த விஷயம் 18. ஓகேங்களா, அந்த 18 வச்சு தான் நம்ம சமம் போட போகிறோம். 18 எத்தனை அரையாண்டு இருக்குது, 18 நமக்கு 3 இருக்குது, அந்த 3 வச்சு தாங்க போட போகிறோம். ஓகேங்களா, அப்போ நமக்கு 3 அப்படிங்கிற மதிப்பு நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா, வாங்க அடுத்தடுத்த சம் அப்படியே அடுத்தக்கடுத்து கொண்டு போவோம். அப்போ 3 நம்ம கணக்கிட பண்ணோம். அப்போ முதல் முறை நம்ம கணக்கிடும்போது, சாரி, முதல் முறை கிடைக்கும்போது என்ன ஆகும், நம்ம கொடுக்கப்பட்ட அசலை வச்சே கண்டுபிடிப்போம். கொடுக்கப்பட்ட அசலை எவ்வளோ, 1000. ஓகேங்க, எவ்வளோ பர்சன்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 5. அப்போ கீழே 100 அப்படின்னு வரும். அப்படி நமக்கு அடிக்கும்போது நமக்கு எவ்வளோ வருது, 50 வருது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம 3 மெத்தேடில் தான் போட போகிறோம். ஸோ 2 ஆண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 2 ஆண்டுக்கு கண்டுபிடிக்கும்போது 50 ×
அஞ்சு பை நூறு அப்படின்னு வரும். அப்படி அடிக்கும்போது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், அஞ்சு ரெண்டு. அப்போ ஃபைவ் அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு வருது. இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரெண்டு புள்ளி அஞ்சு கிடைக்குமா? ஆமாம், ரெண்டு புள்ளி அஞ்சு தான் இதுக்கான விட, 2.5. நம்ம இப்போ என்ன முக்கியமாக பண்ண வேண்டியதுன்னா, மூன்று ஆண்டுகள்னாவே மேலேயும் மூணால் பெருக்கணும், அடுத்து வரதுலேயும் மூணால் பெருக்கணும். அப்போ மேலே மூணால் பெருக்கிறப்ப நமக்கு 150 கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 150 நல்லுங்க. ரெண்டாவது இங்கே என்ன கிடைக்குது, 7.5 கிடைக்கும். ஏன்னா ரெண்டு முறை பண்ணுறப்ப 5 வரும், மூணாவது முறையை பண்ணப்போ நமக்கு 7.5 வரும். எழுதிப்போம், 150 முதல் முறை நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 150 கிடைக்குது. ரெண்டாவது முறை 7.5 கிடைக்குது. ஸோ நம்ம மூணாவது முறை கண்டுபிடிக்கணும். மூணாவது முறை எதுனா, இந்த 2.5 வச்சு தான் மூணாவது முறை கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ மூணாவது முறை போவோமே, அதாவது 2.5 இன்ட்டு அஞ்சு. இன்ட்டு அஞ்சு என்ன அப்படின்னம்னா, நம்ம அங்கே கண்டுபிடிச்ச மதிப்பு பை 100. அப்போ ஓரஞ்சு அஞ்சால் அடித்தோம்னா 20 அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போனால், இது 4 வரும், இதை அடித்தோம்னா நமக்கு 0.5 அப்படின்னு வரும். அப்போ வாங்க நம்ம போடுவோம், 0.5 4 அடிக்கிறோம். அப்போ நமக்கு எப்படி இதனோட மதிப்பு வரும், எப்படி அடித்து போடலான்னா, 0.5 இருக்கிறத அடிக்க முடியாது, அதனால் 0.0 வச்சு நம்ம புள்ளி வச்சுப்போம். அப்போ 0 சேர்த்துக்க முடியும். அப்போ 0 சேர்த்துக்க முடியாது. ஒரு நாள் 4 1 அப்போ 0 2 8 2 0 5. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, 0.125 கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா, 0.125. வாங்க கூட்டலாம் இதை வச்சு. முதல் ஆண்டில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 150 கிடைக்குது. இரண்டாவது ஆண்டில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 7.5 கிடைக்குது. மூணாவது ஆண்டில் என்ன கிடைக்குது, 0.125 கிடைக்குது. இதெல்லாம் கூட்டும்போது தான் நமக்கு விடை கிடைக்கும், 5.26.751. அப்போ 157.6625 கிடைக்குது. 5 இது போனாலே நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம கிடைக்கப்பட்ட மதிப்பு என்னென்னா, 157.63. அதுதான் இதனுடைய கூட்டு வட்டி. அதாவது அரை ஆண்டுக்கு முறை ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டாங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை இதுதான். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போவோம். புரிஞ்சதில்ல இந்த செம்மை. அதாவது முதல்ல என்ன பண்ணால், அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட சதவீதத்தை ரெண்டால் வகுத்துக்கணும். அடுத்தது 18 கொடுத்துருக்காங்க, இதில் 3.5 இருக்குது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், இந்த சம் ₹8000 10% ஆண்டு வட்டியில் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் வட்டி வீதம் இல்லை, கூட்டு வட்டி கேட்கணும், கூட்டு வட்டி காண்க அப்படின்னு தான் வரணும். ஸோ வந்து ஆல்ரெடி வட்டி வீதம் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, அப்படிங்கிறப்ப கூட்டு வட்டி தான் கேட்பாங்க. டைப்பிங் மிஸ்டேக்கு, ஓகேங்களா, டைப்பிங் மிஸ்டேக் இல்லை, சம்மளே நான் தப்பாக தான் எழுதி வச்சுருக்கிறேன், அப்படியே டைப் பண்ணிவிட்டேன் பார்க்காம. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இப்படி அரையாண்டுக்கு ஒரு முறை கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம், 10% இருக்குது, அதை 5 அடிப்போம். அப்படி அடிக்கும்போது நமக்கு 5% கிடைக்கும். இந்த 5% தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, 1.5 எத்தனை அரையாண்டு இருக்குது, 1.5 நமக்கு 3 இருக்குது. ஓகே, 3 முறை கணக்கிட பண்ண போகிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்களா, வாங்க போகலாம். முதல் முறை கணக்கிடுவோம். முதல் முறை கணக்கிடுறப்ப எப்படி கணக்கிட பண்ணுவோம், நம்ம கொடுக்கப்பட்ட அசலை வச்சு கண்டுபிடிப்போம். அப்போ 8000 எழுதிக்குங்க. நம்ம எத்தனை பர்சன்ட் அசை வட்டி வீதமாக எடுத்துக்கிறோம், 5%. அப்படி எடுத்துக்கும் போது 100 வந்து வகுக்கும்போது 40 வரும், அதாவது 400. ஸோ இரண்டாவது ஆண்டு கண்டுபிடிப்போம். இரண்டாவது ஆண்டு அந்த 400 மதிப்பை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 400 × 5/100, அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 20 கிடைக்குது. நம்ம சொல்லிட்டோம் 3 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன மெத்தடில் பண்ணோம்னா, மேலேயும் 3 பேருக்குவோம், கீழேயும் 3 பேருக்குவோம். மேலே 3 பெருக்கும்போது 1200 கிடைக்கும், 3×12. கீழே 3 பெருக்கும்போது 60 கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இல்லைங்க நம்ம எழுதி வச்சுப்போம். அதாவது 1260. ஏன்னா இது வந்து 3 ஒரு முறை அந்த அதுலேயும் இதேமாரி ஒரு சம் இருக்குது.
அதேமாதிரி அரை ஆண்டுகளுக்கும் ரெண்டும் ஒரே விட தான் வரும். நீங்கள் வந்து அதில் விடையில் வந்து டிஃப்ரென்ஸ் வராது. அந்த சமம் இந்த சமம் ஒன்று தான். ஆனால் கேட்கப்பட்ட மாடலில் வந்து அரையாண்டுக்குன்னு இது கேட்டிருக்காங்க, ஒன்றரை ஆண்டு கொடுத்து. அதில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்து மூணு ஆண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. பழைய சமம் இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணோம், மூணாவது ஆண்டு கண்டுபிடிப்போம். மூணாவது ஆண்டு எதை கட்சி கண்டுபிடிப்போம், மூணாவது ஆண்டில் என்ன பண்ணோம், 20 கண்டுபிடிச்சிருந்தோம் கடைசியாக. அந்த 20 × 5/100 அப்படின்னு வரும். அப்போ 5 × 20 அடித்தா நமக்கு 1 வருது. அப்போ இதை 1 தான் பேருக்கும், அப்போ 1 தான். ஓகேங்களா, இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்டுவோமே. முதலாண்டுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1200. இரண்டாவது ஆண்டுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 60. மூணாவது ஆண்டுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 1. இப்போ 1, 6, 2, 1 1, 2, 6, 1 அதாவது 1261 அப்படிங்கிறதான் இதுக்கான சரியான விடை. புரிஞ்சுதுங்களா? நம்மளால் என்ன பண்ண போகிறோம், கொடுக்கப்பட்ட அரையாண்டுன்னு கொடுத்துட்டாங்களா, ஓகே. எத்தனை பர்சன்ட்டு, 10% கொடுத்துருவாங்க, அதனால் ரெண்டால் வகுத்துருவோம். அப்போ நமக்கு 5% கிடைக்கும். அடுத்து ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1.5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. 1.5 ஆண்டுகளை நம்ம 3 அரையாண்டுகளாக பிரிக்க முடியும். ஸோ 3 ஆண்டுகள் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மெத்தேடில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுபடி போடுறப்ப நமக்கு விடை கிடச்சிருது. இதில் அரையாண்டுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜை நம்ம ரெண்டால் வகுக்கணும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மாதங்களில் கொடுத்துருந்தாலும் சரி, எதில் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை அரையாண்டுன்னு எப்படி எடுத்துக்க போகிறோம், 2 அரையாண்டா 3 அரையாண்டா. எல்லா கொஸ்டின்லையும் 2 அரையாண்டு இல்லைனா 3 அரையாண்டு தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. மற்றபடி மீதி எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, ஒரு 2 கிளாஸு அதே மெத்தேடு தான். அதில் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே கிடையாது. ஓகேங்களா, 2 ஆண்டு 3 ஆண்டு அந்த மெத்தேட யூஸ் பண்ணி போட போகிறோம். மேலே மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோன்னு வைங்களேன், அவ்வளோதான். சரி வாங்க, ஒரு சம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். அது என்ன சம் அப்படின்னா, இந்த சம். இது வந்து என்னென்னா, ஆண்டு கேட்குறாங்க, ஆண்டு கேட்குறாங்க, சரி மாதங்களில் கொடுத்துருக்காங்க, அது எத்தனை மாதம் அப்படின்ற சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டிப்பாக அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு வர்றப்போ 1, 6 மாதமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 12 மாதமாக இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேனா 18 மாதங்களாக வரலாம். ஸோ 10 மாதம் இந்த 8 மாதம் அப்படின்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் 6 மாதமாக 12 மாதமாக அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டுள்ளது. 4400 ஆனது 4851 ஆக காலம். எத்தனை வருஷத்தில் வந்து 4000 அப்படிங்கிறது வந்து 4851 ஆகும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த தொகையை கொடுத்துட்டாங்க. அது மொத்த தொகை எவ்வளோன்னா 4851, இதில் அசல் எவ்வளோ 4400, அப்படி கழிக்கும்போது 1, 5, 4. அப்போ 451 வந்து நமக்கு கூட்டு வட்டியாக வந்திருக்கு. அது வந்து எத்தனை மாதத்தில் வந்திருக்கு, எத்தனை அரையாண்டில் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றப்ப இதில் முக்கியமாக மேஜராக எல்லோரும் தப்பு பண்ணக்கூடிய ஒரே விஷயம், அந்த 10% எடுத்து அப்படியே கணக்கு போட்டால் தப்பாக தான் வரும். ஸோ அதை என்னென்னா 5% மாற்றணும். ஏன் அப்படின்னா, நமக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை கொடுத்துட்டாங்க. அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, அந்த 10/2 5 அப்படின்னு மாற்றி இந்த 5 தான் வச்சு சம போட போகிறோம். நீங்கள் இந்த மட்டும் மறந்துட்டிங்கன்னா முடிஞ்சு, சோழி முடிஞ்சின்னு அர்த்தம், விடைய வராது. குழம்பி போய் அப்புறம் ஜிகே எல்லாத்துலேயும் தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்து புலம்புற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா பர்சன்டேஜில் கை வைக்கணும், பர்சன்டேஜில் ரெண்டால் அடிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது அரையாண்டுனா எத்தனை அரையாண்டு, 2 அரையாண்டா 3 அரையாண்டா, அதை வச்சு நம்ம மெத்தேட சம் போட போகிறோம். செய்வாங்க, இதுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் 2 ஆண்டு 3 ஆண்டு அது ரெண்டையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் அது ரெண்டையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இது புரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. சரி வாங்க, சம்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நம்ம 1 ஆண்டு வச்சு கண்டுபிடிப்போம். 1 ஆண்டு ஃபஸ்ட் ஆண்டு கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், கொடுக்கப்பட்ட அசலவெல்லாம் 4400 வச்சு போடுவோம். நமக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ, 5 மாற்றிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. அடித்தோம்னா நமக்கு 5×20 மீதி 2×20 220 வருதுங்க, ஓகேங்களா. அப்போ 2வது ஆண்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த கொடுக்கப்பட்ட 220 வச்சு தான் நம்ம செம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 451, அதுதான் கூட்டு வட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது வந்தவொடனே நம்ம நிறுத்திடணும், ஓகேவா. 2வது ஆண்டு கண்டுபிடிக்க போகிறோம், 220
இன்ட்டு அஞ்சு பை நூறு, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருவோம். அஞ்சால் அடித்தோம்னா ரெண்டுன்னு வரும், அப்போ ரெண்டால் அடித்தா பதினொன்று, அப்போ பதினொன்று வருது. அப்போ வந்து இரண்டு முறை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். மேலே வந்து ரெண்டால் பெருக்குவோம், கீழே ஒன்றால் பெருக்குவோம். அப்படி மேலே ரெண்டால் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? மேலே ரெண்டால் கிடைக்கும்போது 440 கிடைக்குது, கீழே ஒரு 11 இருக்குது. அப்போ 440 இங்கே எழுதுகிற பாருங்கள், 11 1 5 4. இப்போ 451ங்கிறது நமக்கு கிடச்சிச்சு. அந்த 451 என்னது? அதுதான் நமக்கு கிடைச்ச கூட்டு வட்டி. கண்டுபிடிச்சோமா இல்லையா முதல்ல? அந்த கூட்டு வட்டி நமக்கு கிடச்சிச்சு. அப்போ நமக்கு என்னென்னா விடை என்ன? இரண்டு அரையாண்டு. இரண்டு அரையாண்டுங்கிறது என்ன? அதாவது ஒரு ஆண்டு. ஒரு ஆண்டுனா 12 மாதங்கள். அப்போ 12 மாதங்கள்ன்றதான் இதுக்கான சரியான விடை. புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகே, இதோட கூட்டு வட்டியோட க்ளோஸ் கூட்டு வட்டி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த சம்மை வந்து நம்ம எடுப்போம். ஒரு முக்கியமான ரெகுலேஷன் என்னென்னா, சராசரி ஆவரேஜ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கலை, சிலபஸில் இல்லை. அதுக்காக ஆவரேஜ் குவஷின் கேட்க மாட்டானா அப்படின்னா இல்லை, ஆவரேஜ் குவஷின் கேட்பாங்க. ஏன்னா குரூப் டூலையும் இதே மாதிரி, குரூப் டூ சிலபஸ்லேயும் ஆவரேஜ்ன்றதே இல்லை. ஆனால் ஆவரேஜிலேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்திருந்தது, அதனால் ஆவரேஜாக பார்த்துக்குங்க. திட்ட விளக்கம், மாறுபாட்டு கேளு, கூட்டு சராசரி, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அது வந்து நம்ம இதில் வந்து நடத்தியிருக்கோம், அதை நீங்கள் போய் பாருங்கள். அதேமாரி தனி வட்டிக்கு நடத்தியிருக்கோம், எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளாஸ் நடத்தியிருக்கோம். நீங்கள் அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.